நண்பநகர் வந்து அரசாங்கம் கைவிட்ட பகுதி. 72 வருஷம் ஆனாலும் கூட இன்றைய முருகானந்தம் ஹில் சார் அவர்கள் தலைமை தாங்க இதுக்கு வந்து முருகானந்தம் சிறப்பு அழைப்பாளர் கொடியேற்றுவோம் அட்வொகேட் பசங்களுக்கு இந்த வயசில் குடியரசு ரெண்டாவது சுதந்திர குடியரசு தின விழாவை முன்னிட்டு சிறப்பு அழைப்பாளர் கொடியேற்றுவோம் அட்வொகேட் முருகானந்தம் வக்கீல் அவர்களுக்கு தேசிய கொடியேற்றுவதற்கு மிக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அதே மாதிரி இன்னொரு வடக்கு தொகுதி தலைவராக சுரேஷ் கண்ணா அவர்களும் முன்னாள் பொதுச் செயலாளர் முருகதாசர் அவர்களும் ரவி என்கிற பாலசுப்ரமணியன் அவர்களுக்கும் நன்றி. அன்பு நகர் ஊர் சார்பாக நன்றி. ஓகே ஆக்சுவலி இந்த குடியரசு திருநாளில் வந்து இதே மாதிரி ஒரு கிராமத்தில் வந்து அன்பு நகர்ங்கிற ஆரம்பம் வந்து அழகாக வந்து ஒரு ஃபங்க்ஷன் மாதிரி வச்சு இது பசங்களுக்கு என்கரேஜ் பண்ணுற மாதிரி நோட் புக்ஸ் எல்லாம் கொடுக்கறது வந்து ரொம்ப நல்லா அழகாக கொண்டாடுறாங்க. இதே போல் வருஷ வருஷம் வந்து இதுக்கு மேலே மேன்மேலும் பல மடங்கு வந்து சிறப்பாக கொண்டாடணும். பசங்களுக்கு இந்த வயசில் குடியரசு இந்திய பற்று ஆகியவற்றை வந்து வளர்க்குறதுக்கு இது ரொம்ப உதவியாக இருக்கும். சார் வணக்கம் சார். வணக்கம். இன்னைக்கு 72வது குடியரசு தினம் நடைபெற்றிருக்கு. இந்த இடையில வந்து நோட்டு புக்கு எல்லாம் இலவசமாக அரிசி காலண்டர் எல்லாம் இலவசம் கொடுக்குறீங்க, அந்த ஃபுல்லாக டீட்டெயில் சொல்லுங்கள் சார். அது இன்றைக்கி நம்ம நாட்டினுடைய 72வது குடியரசு தினத்தை கொண்டாடுறோம். அதை முன்னிட்டு இந்த அன்பு நகர் பகுதியில் வந்து எப்பொழுதுமே வந்து இந்த மாதிரியான ஒரு வறுமை கோட்டுக்கு கீழே இருக்கிறவங்களுக்கு வந்து உதவி செய்யணுங்கிறது தான் வந்து நோக்கம். அதன் அடிப்படையில் அதுவும் இந்த குறிப்பாக இந்த அன்பு நகர் வந்து அரசாங்கம் கைவிட்ட பகுதி, எந்த விதமான நலத்திட்டங்களோ எந்த விதமான உதவியோ இந்த மக்களுக்கு கடந்த 4-5 ஆண்டுகளில் எதுவுமே கிடைக்கல. அதனால் நாங்கள் சமூக ஆர்வலர்கள் வந்து இந்த மாதிரியான நகர் இது மட்டும் இல்லை, இதமாரி பல இடங்களில் நாங்கள் செஞ்சிகிட்டு இருக்கோம். நாங்கள் இன்றைய நிகழ்ச்சியில் இந்த அன்பு நகரை தேர்ந்தெடுத்து இவங்களுக்கு வந்து இந்த திட்டங்களை செய்கிறதா நாங்கள் முடிவு பண்ணி செஞ்சிடறோம். ஓகே நன்றி சார். நீங்கள் சொல்லுங்கள். இன்றைக்கு 72வது குடியரசு தினம். நம்ம சுதந்திரம் பெற்று 75 ஆண்டுகளானால் கூட குடியரசு தினம் வந்து நம்மளுடைய சட்ட அமைப்பு அங்கீகாரம் பெற்று இந்த குடியமைப்புக்கான ஒரு அங்கீகாரம் கிடைக்கப்பட்டது. அதன் பிறகு தான் இந்த நாட்டுடைய சட்டத்திட்டங்கள் நமக்கு அமலுக்கு வந்தன. அதன் அடிப்படையில் 72 வருஷம் ஆனாலும் கூட இன்றைய வரைக்கும் கூட பாமர பகுதி மக்களுக்கு அடிப்படை தேவைகள் பூர்த்தி செய்யப்படலை. அதற்கு அவங்கள்ட்ட அறியாமை தான் காரணம். அது வாக்கு செலுத்துவதாக இருந்தாலும் சரி, மற்றபடி படிப்பு விஷயங்களாக இருந்தாலும் சரி, அதன் அடிப்படையில் அவங்களுக்கு எல்லோருக்கும் ஒரு விழிப்புணர்வு கொண்டு வந்து இங்கே இருக்கிற மிகவும் பிற்படுத்தப்பட்ட ஏழை மக்களுக்கு நலத்திட்ட ஒழுங்குகளை வழங்கி அவங்க வாழ்க்கையில் முன்னுக்கு வர்றதுக்கான ஒரு அரசாங்கத்தினுடைய திட்டங்கள் அதனுடைய பயனாளிகளுடைய திட்ட விவரங்களை எடுத்து சொல்லி மக்கள்கிட்ட ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்தி இன்றைக்கு தேசமெங்கும் பல்வேறு சமூக சீர்கேடுகளால் இளைஞர்கள் மத்தியில் ஒரு நாட்டுப்பற்று என்பது ஒரு குறைந்து வரும் சூழ்நிலை இருக்கிறது. அதை சரிப்படுத்தி இளைஞர்கள் சரியான வழிக்கு கொண்டு செல்லணும் அப்படிங்கிற நோக்கத்தோடு இந்த விழாவை நாங்கள் தொடர்ந்து செஞ்சுட்டு இருக்கோம். அதன் அடிப்படையில் இந்த நலத்திட உதவ விழாவும் செஞ்சுட்டு இருக்கோம். நன்றி.
எங்கள் மாநில தாயை வணங்குதும் என்போம். ஜாதி மதங்களை பாரோ உயர் ஜென்மமி தேசத்தில் எய்தினராயின் பேதியராயினும் ஒன்றே பேதியராயினும் ஒன்றே அன்றி வேறு குலத்தினராயினும் ஒன்றே வேறு குலத்தினராயினும் ஒன்றே வந்தே மாதரம்
எங்கள் மாநில தாயை வணங்குதும் என்போம். ஜாதி மதங்களை பாரோ உயர் ஜென்மமி தேசத்தில் எய்தினராயின் பேதியராயினும் ஒன்றே பேதியராயினும் ஒன்றே அன்றி வேறு குலத்தினராயினும் ஒன்றே வேறு குலத்தினராயினும் ஒன்றே